வணக்கம். நான் இங்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்களின் வாசிப்பு பழக்கம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்த மனிதர் மாய்ந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை குனிந்தார். இந்த பாரதியின் பாடல் எனக்கு சால பொருந்தும். 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்திருந்த நான் 7ஆம் வகுப்பு 3ஆவது மாதம் போனோன்னு சமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னை படிக்க வைக்கல, வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. பொட்டணம் கட்டிட்டு வர்ற சின்ன சின்ன பொட்டணம் கட்டிட்டு வர அந்த பேப்பர்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்ததை பார்த்து என்னோட அண்ணன் வீட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு போராடுற மாதிரி போராடி நூலகத்தில் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. எங்கள் தெரு பிள்ளைங்கள்லாம் எனக்கு தேவ தூதர்கள். அவங்க தான் எனக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நூலகத்திலிருந்து. ஏன்னா வெளியே விட மாட்டாங்க இல்லையா. அதுலேருந்து நான் புத்தகங்களை வெறித்தனமாக படிக்க ஆரம்பித்தேன். மாடு கண்டு பார்க்கணும், கோழி குஞ்சு பார்க்கணும், முள் வெட்டணும், விறகு வெட்டணும், சாணி தட்டணும், வீட்டு வேலை பார்க்கணும், சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற சொற்ப நேரத்தில் அதிகமான புத்தகங்களை அவ்வளோ வெறித்தனமாக நான் படித்தேன். ஆனால் படித்ததோடு இல்லாமல் அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் எழுதி வைப்பேன். எழுதி வச்சு ஒரு புத்தகத்திலேருந்து நானே ஒரு இன்னொரு கதையை வடிவமைக்கிற அளவுக்கு நானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதுவேன். இப்படி எழுதியிருந்தப்போ என்னோடய திருமணம் ஆச்சு. திருமணத்தில் கணவர் வந்துட்டு நான் படிப்பு பழக்கத்தை என்னோடய வாசிப்பு பழக்கத்தை பார்த்துட்டு எனக்கு புத்தகம் வாங்க அனுமதி கொடுத்தாரு, நூலகத்துக்கு போக அனுமதி கொடுத்தாரு. அப்படியே ஜன்னல்லேருந்து காற்று திமு திமுன்னு வரும் பார்த்தீங்களா, குளிர, அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு பிள்ளைங்களுக்கு என்னோடய குழந்தைங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அவங்களுக்கெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தலைப்புலையும் அதுக்காக புத்தகங்களை தேடி தேடி போனேன். தேடி தேடி போகும்போது கவிதைகள் போட்டிக்கு எனக்கு எழுதி நான் பரிசு வாங்கினேன், கட்டுரைக்கு எழுதி பரிசு வாங்கினேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு வாசிப்பு பழக்கம் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்துதே அப்படின்னு என்னோடய கணவர் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோதை பதிப்பகம் அவங்க மூலமாக ஒரு நூல் வெளியிட்டோம், என்னோட வாழ்வியலையே தாய் இல்லாமல் நான் அப்படிங்கிற புத்தகம். இந்த 45வது புத்தக திருவிழாவில் என்னோட புத்தகமும் வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாசிப்பு பழக்கத்தால் என்னால் இவ்வளவு முடியுதுன்னு நான் பூட்டி 6ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்த என்னால் இந்த 52 வயசில் நான் எவ்வளவு அந்த புத்தகங்களால் நான் சாதிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ பெண்களுக்கு கண்டிப்பாக வாசிப்பு பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக நான் இங்கே வந்து ஆழமாக நான் விதைக்க வந்திருக்கேன். இந்த விதைப்பால் நிறைய பெண்கள் வரணும். இணையம் இப்போ இருந்தாலும் இணையத்து மூலமும் படிங்க, புத்தகம் மூலமும் படிங்க. புத்தகங்கள் உங்கள் வாழ்வின் சுவாசிப்பு, நேசிப்பு, உங்களை சுவாசமாக இருக்கட்டும் என கூறி விடைபெறும்.